வணக்கம். நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆட்டத்திலேயே தோல்வி அடைஞ்சு ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க நேத்து பரபரப்பாக நடந்த இந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆட்டத்தை பத்தி நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு முக்கியமான கருத்தை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா இந்த ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல எம்எஸ் தோனி அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சச்சின் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டு அணிகளுமே ரொம்ப அற்புதமா விளையாண்டாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க அபார வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பக்கம் எம்எஸ் தோனி சிஎஸ்கே அணிய இளம் பிளேயர்களை வச்சு ரொம்பவே அழகா வழி நடத்தினாரு அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 19th ஓவர்ல பால் பவுண்டரி போகக்கூடாது அப்படின்னு ரிஸ்க் எடுத்து தோனி பால பிடிக்க முயற்சி பண்ணி அங்க விழுந்து காலில் தோனிக்கு இன்ஜூர் ஆகியிருந்தது. ஸோ இந்த இடத்துல மற்ற பிளேயர்களாக இருந்தால் நிச்சயமாக உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க. ஆனால் ஆட்டம் கடைசி பரபரப்பான நேரம் சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தோனி வலியோட தொடர்ந்து தோனி அவர் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாண்டது தனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத பிளேயர்களை கொண்டு வேற எந்த கேப்டனாக இருந்தாலும் ஆட்டத்தை இந்த அளவுக்கு டைட்டாக கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் தோனி மீண்டும் தன்னை ஒரு சிறந்த கேப்டனாக நிரூபிச்சு இந்த ஒரு விஷயத்துல தோனி கண்டிப்பா அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல சிஎஸ்கே அணிக்கு தோல்வி கிடைச்சிருக்கலாம், ஆனா ஒரு கேப்டனா தனிப்பட்ட முறையில இந்த ஆட்டத்துல எம்எஸ் தோனி உண்மையாகவே அவர் ஜெயிச்சிருக்காரு. மேலும் கால் இன்ஜூர் ஆகியிருந்தும் தொடர்ந்து சிஎஸ்கே அணி ஜெயிக்கணும் அப்படின்னு தோனி களத்துல இருந்து அவர் போராடின இந்த ஒரு விஷயத்துக்காகவே கண்டிப்பா தோனி அவரை பாராட்டணும். அதனால சிஎஸ்கே அணி தோத்திருந்தாலும் இந்த ஆட்டத்துல தோனி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கு உரிய நபரா ஆகியிருக்காரு அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரே பாத்தீங்கன்னா நேத்து நம்ம எம்எஸ் தோனி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து இந்த மாதிரி இன்னைக்கு பார்ட்டி பேசியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லிடுங்க.